வணக்கம். ஆடல் கலையுடைய ஆண்டவனாக திகழ்கின்ற சிவபெருமானுடைய சிலைகளை நாம் பார்க்கும்போது அவர் தன்னுடைய வலது காலை தரையிலே ஊன்றி இடது காலை மடக்கி நடனமாடியிருப்பார். ஆனால் மதுரையில் மட்டும் வித்தியாசமாக தன்னுடைய இடது காலை தரையிலே ஊன்றி வலது காலை மடக்கி நடனமாடியிருப்பார். மதுரையில் மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல், ஏன் இங்க இருக்கிற நடராஜர் மட்டும் வித்தியாசமாக தன்னுடைய காலை மாற்றி ஆடியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சீக்கிரமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதுரையை அந்த காலத்தில் ராஜசேகர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான். அவன் எல்லா கலைகள்லையுமே மிகப்பெரிய வித்தகனாக இருந்தான். ஆய கலைகள் 64 சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் 63 கலைகளை அவன் கற்று தேர்ந்து விட்டான். இப்படி 63 கலைகளையும் கற்றுக்கிட்டானே, ஒரு கலையை மட்டும் அவன் கற்காமல் விட்டு விட்டான். அது என்ன கலைன்னு பார்க்கும்போது ஆடல் கலை, பரதநாட்டியம். இந்த கலையை மட்டும் அவன் கற்றுக்கவே இல்லை. ஏன் அந்த ஆடல் கலையை மட்டும் அவன் கற்றுக்காம போனான் அப்படின்னு சொல்லி காரணத்தை பார்க்கும்போது, சிவபெருமான் ஆடல் கலையுடைய நாயகனாக திகழ்கின்றார். அதனால் சிவபெருமான் ஆடுகின்ற அந்த நாட்டியத்தை ஆடுவதற்கு தனக்கு தகுதி இருக்கின்றதா அப்படின்னு நினைச்சு அந்த ஆடல் கலையை அவன் கத்துக்காம விட்டுட்டான்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு சிவபெருமான் மீது அதீதமான பற்று கொண்டிருந்தான் அந்த பாண்டிய மன்னன். இவனை சோதிக்கிறதுக்காகவே ஒரு விஷயம் நடக்குது. சோழ தேசத்திலிருந்து ஒரு புலவர் பாண்டிய மன்னனை பார்க்க வருகின்றார். பாண்டிய மன்னனும் தன்னுடைய அரசவைக்கு அந்த புலவரை அன்போடு வரவேற்கின்றார். மன்னரும் அந்த புலவரும் பல விஷயங்களை பத்தி விவாதிக்கிறாங்க. கடைசியாக அவங்களுடைய டாபிக் கலைகள் பக்கமா திரும்ப சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தான் 64 கலைகளிலும் வித்தகராக இருக்கின்றார், எல்லோராலும் 64 கலைகளையும் கற்று தேர முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சோழ மன்னனை பத்தி அந்த புலவர் ரொம்ப பெருமையா பேசுறாரு. பாண்டிய மன்னனும் அந்த புலவரிடம் ஆமாம், 64 கலைகளையும் கற்று தேர்வது மிகவும் கடினம் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அந்த சமயத்துல அந்த சோழ மண்டலத்து புலவர் பாண்டிய மன்னனை விட்ட மாதிரி தெரியல. எங்களுடைய மன்னன் நீங்களும் 63 கலைகளில் வல்லவர் என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றார். ஆனால் அந்த ஆடல் கலையை கற்று தேர்வது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல, அது உங்களால கத்துக்க முடியாததுனால நீங்க 64 கலைகளிலும் வித்தகராக ஆக முடியலன்னு சொல்லி எங்க மன்னர் உங்களை பத்தி கூறினார் அப்படின்னு அந்த சோழ தேசத்து புலவர் பாண்டிய மன்னனை சீண்டி பார்க்கிறார். பாண்டிய மன்னர் ஏன் தான் அந்த ஆடல் கலையை கற்காமல் இருக்கின்றேன் என்ற விஷயத்தை அந்த சோழ புலவரிடம் கூறுகின்றார். இந்த அண்ட சராசரங்களும் உருவாக காரணமாக இருந்த நடராஜ பெருமானுடைய அந்த தாண்டவத்தை அடியனாகிய நான் ஆட தகுந்தவனா என்று எண்ணித்தான் அந்த ஆடல் கலையை நான் பயிலாமல் இருக்கின்றேன் அப்படின்னு விவரத்தை சோழ புலவர்கிட்ட பாண்டிய மன்னன் சொல்றாரு. இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் சோழ நாட்டு புலவர் பாண்டிய மன்னனுடைய இந்த சிவபக்தியை புரிந்து கொண்டு அவரை வணங்கி அங்கிருந்து விடைபெறுகின்றார். இப்படி சோழ நாட்டு புலவர் பாண்டிய மன்னனை சீண்டி இருந்த போதும் அவருக்கு அத்தனை மரியாதையும் கொடுத்து பொன்பொருள்களை கொடுத்து பாண்டிய மன்னன் வழி அனுப்பி வைக்கின்றான். அதன் பிறகு தான் வழிபடக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று அங்கே ஆண்டவனிடம், இப்போது சோழ மண்டலத்தில் இருந்து வந்த அந்த புலவர் தன்னை மட்டும் அவமானப்படுத்தவில்லை, இந்த பாண்டிய நாட்டை அவமானப்படுத்தி இருக்கின்றான், ஆகவே தானும் சோழ மன்னனை போன்று 64 கலைகளிலும் வல்லவனாக திகழ்வதற்கு ஆடல் கலையை புரிவதற்கு சிவபெருமானுடைய அருள் வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றான். அங்கே ஒரு அசரீரி ஒலிக்கின்றது. சிவபெருமான் பாண்டிய மன்னனிடத்திலே ஆடல் கலையை கற்று தேரும்படி அறிவுறுத்துகின்றார். அதன் பேரிலே ராஜசேகர பாண்டியனும் ஒரு மிகச்சிறந்த குருநாதரை தேர்ந்தெடுத்து ஆடல் கலையை பயில்கின்றான். ஆடல் கலையை பயில பயில சில நாட்கள் செல்ல செல்ல தினமும் ஆடல் பயிற்சியை முடித்துவிட்டு இரவிலே தூங்க போவதற்கு முன்பாக பாண்டிய மன்னனுடைய கால்களில் மிகவும் வலி ஏற்படும். அப்போது அவன் ஒன்றை புரிந்து கொண்டான். சில நாட்களாக நடனமாடுகின்ற நம்முடைய கால்களே இப்படி வலிக்கின்றதென்றால் காலங்காலமாக தன்னுடைய ஒரு காலை தரையிலே ஊன்றி இன்னொரு காலை மடித்து நடனமாடுகின்ற சிவபெருமானுடைய கால்கள் எப்படி நோகும் என்று எண்ணினான். அதனால் மதுரையிலே நடனமாடுகின்ற வெள்ளியம்பலத்து நடராஜரிடம் சென்று, இறைவனே, உம்முடைய ஆணைப்படியே நான் ஆடல் கலையை பயின்று வருகின்றேன். இப்படி சில நாட்கள் நடனம் பயிலுகின்ற எனக்கே இவ்வளவு கால்வழி இருக்கும் போது, காலங்காலமாக இந்த அண்டசராசரம் படைக்கப்பட்டதிலிருந்து ஒரே காலிலே நடனமாடுகின்ற உங்களுடைய கால்களுக்கு எவ்வளவு வலி ஏற்படும், அதனால் எனக்காக நீங்கள் தங்களுடைய வலது காலை மாற்றி இடது காலை தரையிலே ஊன்றி வலது காலை மடித்து நடனமாடினால் உங்களுடைய கால்வலி சிறிது குறையக்கூடும் என்று வேண்டுகின்றார். ஆனால் நடராஜ பெருமானிடமிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. இதனால் பாண்டிய மன்னன் மிகவும் மனம் வருந்தி தன்னுடைய உடைவாளை எடுத்து தன்னுடைய கழுத்தை துண்டிக்கப் போவதாக சிவபெருமானிடம் கூறுகின்றான். கூறியவாறே தன்னுடைய வாளை எடுத்து அவனுடைய கழுத்தை துண்டிக்க செல்லும் போது சிவபெருமான் அவனுக்கு காட்சியளிக்கின்றார். தன்னுடைய பக்தனான ராஜசேகர பாண்டியனுடைய விருப்பத்திற்கேற்ப மதுரையிலே தன்னுடைய இடக்காலை தரையிலே ஊன்றி வலது காலை மடித்து நடனமாடி காண்பிக்கின்றார். ராஜசேகர பாண்டியனும் தன்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நடராஜ பெருமான் இவ்வாறு கால் மாறி நடனமாடியதால் அவருக்கு நன்றி தெரிவிக்கின்றான். இதுதான் மதுரையில் மட்டும் சிவபெருமான் தன்னுடைய இடது காலை ஊன்றி வலது காலை மடக்கி ஆடிய நடனத்துடைய வரலாறு. நம்ம சேனல்ல அடுத்த வீடியோல சிவபெருமான் தன்னுடைய ஒரு காலை மட்டும் தலைக்கு மேலே உயர்த்தி ஆடக்கூடிய ஊர்த்துவ நடனத்தை பற்றிய வீடியோவை போட போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.